ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருடைய ஃபேவரட் டிஷ் பூரி கிழங்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பொரிகளில் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் யூஸ்வலாக இந்த மாதிரி கிழங்குக்கு பொரிகளில் யூஸ் பண்ண மாட்டாங்களேன்னு. நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். இது என்னோடய கேரளைட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்த டிஷ் தான். கருவேப்பிலை ஒரு கொத்து, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறனால நம்ம இஞ்சி சேர்க்கணும் டைஜஷனுக்கு, சால்ட்டு, டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எப்படி சிம்பிளாக ஈஸியாக டெலிஷியஸாக பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் வச்சு உள்ளே வைக்கிறேன் வேகிறதுக்காக. அதே நேரத்தில் நான் வெங்காயத்தையும் உள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் யூஸ்வலாக நம்ம வெங்காயத்தை ஆனியனில் வதக்குவோமேனு, ஆனால் இது வந்து நீங்கள் குவிக்காக முடிச்சிடலாம், அதுக்கான ரெசிபி இது. ஸோ பச்சை மிளகாய் 3 இருக்குது, அதையும் உள்ளே போட்டுறேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம், அவ்வளோதான் டிஷ் முடிஞ்சிடும். ஒரு விசில் முடிஞ்சிச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெந்திருக்கு, இதை எடுத்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கடாய் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா எண்ணெய் காயட்டும், காஞ்சோடனே நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோமே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு வெடிச்சிச்சு. ஸோ கடலைப்பருப்பும் லைட்டாக பொன்னிறம் ஆகுது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், ஏற்கனவே இது வேக வச்ச வெங்காயம் ப்ளஸ் 3 பச்சை மிளகாய். இது எடுத்துன்னா நமக்கு ஆயில் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றிலாம் வதக்கவே தேவையில்லை. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு, அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இஞ்சி இருக்கு, இஞ்சி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி வச்சுருந்தோம், அதுவும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொரிகளில் மாவு, கொட்டுக்கடலை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலை மாவுக்கு பதில் கொட்டுக்கடலை மாவு. ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், ரொம்ப வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வெந்துருச்சு, ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருலாம். மேஷ் பண்ணிவிட்டு இந்த எல்லா மிக்சரும் 5 நிமிஷம் கொதிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகா காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது நினச்சிங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இல்லாட்டா பச்சை மிளகா வந்து நான் 3 போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மி. நீங்கள் வந்து அது 5 or 6 சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுன்னா நம்மளோட டேஸ்டியான கிழங்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன், எனக்குமே காரம் பத்தலை. நான் என்ன பண்ணுறேன், அதனால் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆயில் கன்சம்ஷன் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம், வெங்காயமும் வேக வச்சிட்டோம். ஸோ வந்து குவிக் அண்ட் ஈஸி ப்ராசஸ்ஸு. இல்லைன்னா வெங்காயம் வதக்கி தண்ணி ஊற்றி அதுக்கு வேகணும், அப்புறம் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சா வந்து அதுக்கு பதில், இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் முடியும், ஆயில் கன்சம்ஷனும் கம்மியாகும், டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மீதி இருந்தால் கூட நீங்கள் நைட்டு தோசையில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரி வித் கிழங்கு, எம்மி டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வித்தின் 15 to 20 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.